ஓம் சாந்தி. இன்றைய நாளின் அனைத்து கடமைகளையும் முடித்து நானும் என்னுடைய இந்த உடலுக்கும் ஓய்வு கொடுப்பதற்காக உறக்கத்திற்கு செல்கிறேன். அதற்கு முன்னால் சில நிமிடங்கள் இன்றைய நாளில் நான் பெற்ற அனுபவங்களையும் அதில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் உணர ஆரம்பிக்கிறேன். அதிகாலையிலிருந்து இன்று ஏற்பட்ட முக்கிய நிகழ்வுகளை நான் நினைவில் கொண்டு வந்து பார்க்கிறேன். அதை சாதாரண நிலையிலிருந்து பார்க்காமல் என்னுடைய உண்மையான நிலையான நான் ஒரு ஆத்துமா என்ற நிலையில் முதலில் என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஒரு மிகச்சிறிய ஒளிப்புள்ளியாக ஆத்மா எனும் நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதாக உணர்கிறேன். ஆத்மாவாகிய எனக்குள் இன்று முழுவதும் நடந்த காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை என் மனதில் கொண்டு வருகிறேன். அதில் பல காட்சிகள் நான் விருப்பப்பட்டபடி நல்ல முடிவுகள் கிடைத்திருக்கலாம். சில காட்சிகளில் நான் எதிர்பாராத விஷயங்களும் நடந்திருக்கலாம். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். காட்சிகள் எப்படியாக இருப்பினும், சூழ்நிலைகள் எப்படியாக இருப்பினும், அதிலிருந்தும் நான் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என பார்ப்பேன். அந்த சூழ்நிலையில் நான் மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் இப்பொழுது நான் அதே காட்சியை நிதானமாக ஆத்ம உணர்விலிருந்து மற்ற விஷயங்களெல்லாம் என் மன ஓட்டத்தில் இல்லாமல் ஒரு புதியதொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது எனக்குள் அந்த காட்சிகளிலும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்யலாம் என தோன்றுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு காட்சியில் எதிராளி என்னை குற்றம் கூறியிருந்தாலும், நான் அந்த நேரத்தில் சிறிது கோபப்பட்டிருந்தாலும், இப்பொழுது அதே காட்சியை நான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு ஆத்மா என உணர்ந்து பார்க்கிறேன். அந்த காட்சியில் சம்பந்தப்பட்டவரையும் ஒரு ஆத்மாவாக பார்க்கிறேன். அப்பொழுது புரிகிறது, அவர் செய்த அந்த காரியம் எனக்காக வேண்டுமென்றே செய்யவில்லை, தெரியாமல் அறியாமல் நடந்துவிட்டது. அதுவும் அவர் கட்டுப்பாட்டுக்கு மீறி நடந்துவிட்டது. இது சகஜமே. இதற்காக அவரை குறை கூறி நம்முடைய உறவு முறையையே நான் பாதித்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை எனக்கு இந்த காட்சி கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று உணரும் பொழுது இந்த காட்சியும் எனக்கு நன்மையே செய்திருக்கிறது. இந்த படிப்பை படித்து கொண்டு நாளை முதல் காட்சிகளுக்கு உடனடியாக ரியாக்ட் செய்யாமல் சிறிது பொறுமையாக இருந்து இதற்கு என்ன காரணம் என அவருடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை பார்த்து இதற்கு என்ன காரணம் என உணர்ந்து பிறகு நான் அதற்கான ரெஸ்பான்ஸ் செய்வேன் என்றால், ரியாக்ட் செய்யாமல் ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது பல விஷயங்கள் சுமூகமாக முடிகிறது. இதனால் என்னுடைய மகிழ்ச்சியும் கூடுகிறது,
அடுத்தவர்களுக்கும் என்னால் மகிழ்ச்சியான தீர்வை கொடுக்க முடிகிறது. இதனால் நல்ல உறவு முறை ஏற்படுகிறது. இது இனிவரும் நாட்களை மேலும் மகிழ்ச்சியாக உருவாக்குவதற்கு ஒரு நல்ல அடித்தளமாக மாறுகிறது. இதையெல்லாம் உணர்ந்த நான் இன்று அந்த காட்சி உடனடியாக பார்ப்பதற்கு ஒரு பிரச்சனை போல் தோன்றினாலும் அதிலும் எனக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்று இப்பொழுது தியானத்தில் தனிமையில் அமர்ந்து உணரும் பொழுது என்னுடைய கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மகிழ்ச்சியோடு மனம் லேசாக என்னுடைய உறக்கத்திற்கு நான் தயாராகிறேன். இவ்வாறு எல்லா பிரச்சனைகளையும் மனதிலிருந்து நீக்கிவிட்டு மனதை லேசாக்கிவிட்டு உறக்கத்திற்கு செல்லும் பொழுது உறக்கம் எளிதாக என்னை வந்தடைகிறது. அதிலும் நான் நேரத்தை சேமிக்கிறேன். அந்த உறக்கம் ஆழ்ந்ததாகவும் அமைகிறது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறது. இது என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய அடுத்த நாளை இன்னும் சிறப்பாக உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது என்ற தீர்வுடன் இறைவனுக்கும் காலத்திற்கும் நன்றி கூறி நான் என்னுடைய ஆழ்ந்த தூக்கத்திற்கு தயாராகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.